திரௌபதினு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது மூணு விஷயம், ஏழு மலையான், லட்டு, அப்புறம் உண்டியல். மூணாவதாக சொன்ன இந்த உண்டியல் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற திருப்பதி கோவிலுக்கு போகிற பக்தர்கள் அவங்க பிரார்த்தனை நிறைவேறின அப்புறம் உண்டியலில் காணிக்கை செலுத்துறது வழக்கம். அப்படி காணிக்கை செலுத்தினாதான் அந்த வேண்டுதல் முடிவுக்கு வந்த மாதிரி அப்படிங்கிறது பல பக்தர்களோட நம்பிக்கை. அப்படி அந்த உண்டியலில் விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி மற்றும் பணம் போன்றதையெல்லாம் காணிக்கையாக செலுத்துவாங்க. கரண்ட் டேட்க்கு ஏழுமலையான் கோயிலோட தினசரி உண்டியல் வருமானம் மட்டும் சுமார் 3 கோடி. இதனால் உலகத்திலேயே பணக்கார கோவில் அப்படிங்கிற பேரும் இந்த கோவிலுக்கு உண்டு. பக்தர்கள் உண்டியலில் செலுத்துகிற காணிக்கை தொகை தினமும் திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள், பக்தர்கள் மற்றும் அரசு வங்கி ஊழியர்களால் எண்ணப்பட்டு உடனே அரசு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படுது. அது மூலமாக வர வட்டி தொகையை வச்சு தான் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் செய்யப்படுறதா சொல்கிறாங்க. இந்த நிலையில் இதுக்கு முன்னாடி 2012 ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு 5.73 கோடி உண்டியல் காணிக்கையை வசூலானதை சாதனையாக பேசினாங்க. அதை தொடர்ந்து இப்போது ஒரே நாளில் 6.24 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை வசூலாகி மற்றும் ஒரு சாதனையை படைச்சிருக்கு நம்ம திருப்பதி தேவஸ்தானம்.